ஓகே, இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ரஜினி அவர்கள் வந்து என்டிஆர் நூற்றாண்டு விழாவில் பேசிய விஷயம் வந்து அங்கே பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. சந்திரபாபு நாயுடு வந்ததுக்கு அப்புறம் காந்திராவில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னது வந்து நிறைய எதிர்ப்பு நடந்தது. குறிப்பாக ரோஜா அவர்கள் பயங்கர எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க. இப்போ இருக்கிற ரிசல்ட் வந்து அப்படியே ரஜினி சப்போர்ட் பண்ணது சரிங்கிற அளவுக்கு மாறி இருக்கு. இந்த நூற்றாண்டு விழாவிலையும் பார்ட்டிசிபேட் பண்றாரு. நூற்றாண்டு விழாவில் யாருமே இல்லை. சொல்ல போனால் என்டி ராமராவோட ஃபேமிலி தான் ஜூனியர் என்டிஆர். ஜூனியர் என்டிஆரே அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலை. தலைவர் ரஜினிகாந்த் தான் போய் அந்த ஃபங்க்ஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அவரு கூட சில படங்களில் நடித்த ரோஜாவை இவரை கலாய்ச்சிட்டாங்க பார்த்தீங்களா. அப்போ ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னடா இந்த அம்மாவுக்கு இவ்வளோ வாய் இருக்கு, தலைவரை போய் அசிங்கமா பேசுது, அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு அரசியல் தெரியுமா, அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு இந்த அம்மா சொல்லி தெரிஞ்சுக்கணுமா. அவரெல்லாம் நாற்காலிய வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தவர், சிஎம் நாற்காலிய வேண்டாம்பான்ட்டு விட்டுட்டு வந்தவர். இப்ப எல்லாம் பொறுத்த வரைக்குமே மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சு பொதுவான சூப்பர் ஸ்டார் யாருன்னா ரஜினிகாந்த் மட்டும்தான். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கூட வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட், அதாவது தெலுங்கு பத்திரிகையை சேர்ந்த உதய் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. நான் இப்போ ஆந்திர அரசியல் வந்து பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு, ஸோ அங்கே என்ன நடக்குது? எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஆந்திராவில் வந்து மறுபடியும் மீண்டும் ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சி தான் வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இல்லைங்களா. எல்லாரும் நினைச்சது அதுதான். அதை பொதுவாக அங்கே அந்த ஸ்டேட்ல அது மாதிரியான ஒரு நினப்பு இல்லை, பட் சுற்றி எல்லாருமே எல்லா ஸ்டேட்டும் வந்து அதுதான் நினைச்சாங்க, மறுபடியும் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி தான் வருவார் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் செஞ்ச சில திட்டங்கள் எல்லாமே இங்கேயும் பேசப்பட்டது. நெசவு தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டான ஒரு பெரிய தொகை கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் போகிற குழந்தைங்களுக்கு, அவங்க சார்ந்த வந்து தாய்மார்களுக்கு ஒரு ஆண்டுக்கு 18,000 ரூபாய் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து எல்லா மாநிலத்திலையுமே பேசப்பட்டது. ஸோ இதெல்லாம் 5 விதியாக பிரிச்சாரு, ஏதோ ஒரு விஷயமா சொல்லுவாங்க. ஆமாம், ஸோ அது மாதிரி பிரிச்சாரு. ரெண்டாவது தலைநகரம் வந்து மூணாக பிரிச்சாரு, அதான் அந்த மூணு தலைநகரம் கொண்டு வரணும்னு நினைச்சாரு. ஸோ இது எல்லாமே வந்து நல்லபடியாக பேசப்பட்டது. வெளி மாநிலத்தில் எது எது நல்லபடியாக பேசப்பட்டதோ அது எல்லாமே ஸ்டேட்டுக்குள்ள தப்பாக தான் போயிடுச்சு, எல்லாமே தப்பாயிடுச்சு. இந்த மூணு கேபிட்டல் சிட்டின்றதே அவருடைய மிகப்பெரிய ஃபெயில்யூர். அது ஃபெயில்யூர்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறாரு, இல்லை வைசாக் மட்டும்தான் தலைநகரம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே அவருடைய டிராபேக்ஸுக்கு இதுவாக இருக்குது. இப்போ நம்ம பேச வேண்டியது எது, அடுத்து ஆட்சியை வந்து தெலுங்கு தேச கட்சி தான் ஃபார்ம் பண்ண போகுதுன்றது கரெக்ட். தனி கட்சியாகவே தெலுங்கு தேச கட்சிக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி மேஜிக் ஃபிகர் வந்து அங்கே 89. ஸோ அதை தாண்டியே நிறையா வருது, 136 லீடிங்ல இருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி ஆக்சுவலி தெலுங்கு தேசத்தில் வந்து தெலுங்கு தேசம், பிஜேபி, பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சி, ஸோ இந்த மூணும் சேர்ந்து தான் ஜெகன்மோகன் ரெட்டியை எதிர்த்தாங்க. ஸோ அதில் வந்து ஜனசேனாவுக்கு 21 சீட்டு பங்கீட்டில் கொடுத்துருந்தாங்க, தெலுங்கு தேச கட்சி 130 சீட்டில் போட்டிக்கிட்டாங்க, ரிமைனிங் வந்து பிஜேபி. ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 120 மேலேயே வந்து தெலுங்கு தேச கட்சி ஒரு லீடிங்லேயே இருக்குது. கண்டிப்பாக அவங்களே பெரும்பான்மையை அவங்களே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டுமே இல்லாமல் பவன் கல்யாணை பற்றி இங்கே பேசியே ஆகணும். பவன் கல்யாண் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவராக மாறி இருக்கார் இப்போ ஆந்திராவில். அவருடைய ஹெல்ப்னால தான் இப்போ தெலுங்கு தேச கட்சியை வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு மாறிட்டு இருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்றாங்கன்னா, ரஜினி அவர்கள் வந்து என்டிஆர் நூற்றாண்டு விழாவில் பேசிய விஷயம் வந்து அங்கே பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. சந்திரபாபு நாயுடு வந்ததுக்கப்புறம் காந்திராவில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னது வந்து நிறைய எதிர்ப்பு நடந்தது. குறிப்பாக ரோஜா அவர்கள் பயங்கர எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க. இப்போ இருக்கிற ரிசல்ட் வந்து அப்படியே ரஜினி சப்போர்ட் பண்ணது சரிங்கிற அளவுக்கு மாறி இருக்கு. அது ரஜினி சாரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, அது ஆந்திராவில் மட்டுமே கிடையாது, நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய முறை பார்த்துருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் இங்கே வந்து ஜெயலலிதா அம்மையாரையே ஒரு காலகட்டத்தில் தோற்கடிக்கிற அளவுக்கு தலைவரோட பேச்சு வந்து எடுபட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் அவர் சிம்பிளாக நீங்கள் சொல்கிற மாதிரி நூற்றாண்டு என்டிஆரோட சென்டினரி, அதாவது நூற்றாண்டு விழா நடந்தது, அதுக்கு முன்னாடி அவர் ஹைதராபாத்ல இறங்கினார். ஹைதராபாத்ல விமான நிலையத்தில் இறங்கிட்டு டிராவல் பண்ணும்போது ஒரு 1 ஹவர்ல ஒரு பிரஸ் மீட் நடக்குது. அங்கே என்ன சொல்கிறார் தெரியுங்களா, ஹைதராபாத், நான் ஹைதராபாத்தில் இருக்கேனா இல்லை மலேசியா சிங்கப்பூரில் இருக்கேனான்ற மாதிரி பேசினார். அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமே சந்திரபாபு நாயுடோட கனெக்ட் பண்ணுறாரு. என்ன கனெக்ட் பண்ணுறாருன்னா, ஒரு காலத்தில் இது வந்து முள்ளுக்காடாக இருந்தது,
வெறும் கல் மணலாக தான் இருந்தது. அதை வந்து இவ்வளோ ஒரு சூப்பர் சிட்டியாக மாற்றினாரு. இந்த கிரெடிட் எல்லாமே சந்திரபாபு நாயுடு தான் போய் சேரும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு அங்கேயும் புகழ்ந்தார். புகழ்ந்து அப்படியே வந்து இந்த நூற்றாண்டு விழாவிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. நூற்றாண்டு விழாவில் யாருமே இல்லை. சொல்லப்போனால் என்டி ராமாராவோட ஃபேமிலி தான் ஜூனியர் என்டிஆர். ஜூனியர் என்டிஆரே அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலை. தலைவர் ரஜினிகாந்த் தான் போய் அந்த ஃபங்க்ஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணார். என்டிஆர் ராமாராவோட இருக்கிற இவர் கூட இருக்கிற அந்த நட்பும், அவரை பார்த்து நான் சினிமாக்குள்ளே வந்தேன் தானவீர சூரக்கர்ணா இந்த படத்தை எல்லாமே அவர் வந்து எக்ஸாம்பிளாக காட்டி அதுவும் பேசியிருந்தார். ஸோ இது எல்லாமே வந்து தெலுங்குதேச கட்சி தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. பா, பக்கத்து மாநிலத்திலிருந்து, அவருக்கு பக்கத்து மாநிலம் மட்டுமே கிடையாது, ஓவரால் இந்தியாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி. ஏன்னா அங்கேயும் பயங்கரமான ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு ரஜினி சார் அவருக்கு. ஸோ அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்களே வந்து சந்திரபாபு நாயுடு இவ்வளோ புகழ்றாரு, நம்ம தேவையில்லாமல் இந்த தடவை இவரை தோக்கடிச்சிட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியாக சில பேரெல்லாம் வந்து நினைச்சிட்டு உண்டு. ஸோ இந்த முறை எப்படி இருந்தாலும் நம்ம தலைவர் நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து சந்திரபாபு ஜெயிக்க வைக்கிறதுக்கு ரஜினிகாந்தும் ஒரு காரணமா இருக்கிறாரு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு நடிகரும், அதை வேற ஸ்டேட்ல இருக்கிற ஒரு நடிகர் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இப்படி ஒரு விஷயம் வந்து பண்ணி அது வந்து இப்போ பாசிட்டிவா ரெசிட்டுமானதான் நான் கேள்விப்பட்டதான். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இருந்தாலும் யாரும் பேச யோசிப்பாங்க, ஆளுங்கட்சியா வேற ஒருத்தர் இருக்காங்க, நம்ம இப்படி ஒரு விருத்த பேசுறமேன்னு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, பேசுறதெல்லாம் உண்டு. பொதுவாக ஆளுங்கட்சியிலிருந்து பேசுவாரு, பின் விளைவுகள் வரும்னு எல்லாம் யோசிப்பாங்க. வந்தது கூட இப்போ அவர் அங்க பேசிட்டு வராரு. அவரு கூட சில படங்களில் நடித்த ரோஜாவை இவரை கலாய்ச்சிட்டாங்க பார்த்தீங்களா. அப்போ ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, என்னடா இந்த அம்மாவுக்கு இவ்வளோ வாய் இருக்கே, தலைவரை போய் அசிங்கமாக பேசுதே, அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு அரசியல் தெரியுமா? அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு இந்த அம்மா சொல்லி தெரிஞ்சுக்கணுமா? அவரெல்லாம் நாற்காலியே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தவர், சிஎம் நாற்காலியே வேண்டாம்பான்ட்டு விட்டுட்டு வந்தவர். இப்போ எத்தனையோ பேர் பேசிட்டே இருக்காங்க அவரை பற்றி, அவர் அதை வந்து துச்சமாக தான் நினச்சிட்டு இருக்காங்க, பேசின்னு கடங்கடான்ட்டு. அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் அவரு. ஸோ அங்கிருந்து பேசிட்டு வந்த பிறகு ஆந்திராவிலே சில பேர் வந்து பயங்கரமா திட்டுறாங்க இவரை. யாரு, ரோஜா மட்டுமே இல்லாம அங்கிருந்த கோடாலி நாணி, மற்ற தலைவர்கள் எல்லாருமே வந்து இவரை வந்து பயங்கரமா கழுவி கழுவி ஊத்துறாங்க ரஜினி. அது வந்து ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருந்தது. பட் என்னன்னா, அவருக்கு என்னங்க தெரியும், அவர் தண்ணி அடிச்சுட்டு நடிக்கிறாரு, அவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும், அதுவும் இல்லாம ஆந்திரா அரசியலை பத்தி அவருக்கு என்ன தெரியும், வந்தாரா சினிமாவில் நடிச்சாரா போனாரா, அங்கேயே அவருக்கு ஒன்றும் இல்லை, இந்த அரசியல்ல ஏன் அவர் மூக்கு நுழைகிறாருன்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க. ஸோ அது அதை வந்து பெருசா எடுத்துக்கல ரஜினி அவர்கள். ரஜினி அவர்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, அவர் தமிழ்நாட்டை தாண்டி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சி சார்பாகவும் அவர் போனது இல்லை. அப்படி அந்த விமம் வந்தாலும் அதை உடச்சிருவாரு, நான் அப்படி இல்லைன்னு. ஸோ சமீப காலமாக நிறைய நிகழ்வு நம்ம பார்க்கலாம். வந்து கலைஞர் அவர்களுடைய மெமோரியல்ஸ் திறக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவரை தான் முன்னிலைப்படுத்தி ஒரு சிஎம் பக்கத்தில் வந்து உட்காந்து அவரை வந்து கௌரவப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து சசிகலா அவர்கள் வீடு திறக்கிறதுக்கும் போனாங்க. ஸோ அதை தாண்டி பன்னீர்செல்வம் அவர்களுடைய பங்கு. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து எல்லாருடைய நண்பராகவும் விளங்குறாரு, எந்த ஒரு அரசியலும் இல்லாமல் நட்புறவாக பழகிறார். அதை பற்றி என்ன கரெக்டாக இப்போ ஹிந்தி இண்டஸ்ட்ரியில யாருங்க சூப்பர் ஸ்டார்? அமிதாப் பச்சன். கன்னடாவில்? கன்னடாவில் புனித ராஜ்குமார். மலையாளத்தில்? மலையாளத்தில் மம்முட்டி மோகன்லால் ரெண்டு பேர் இருக்காங்க. இப்போ ஆந்திராவில் இப்போ வந்து மகேஷ் பாபு தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. இப்போ இந்தியா முழுக்க டோட்டலாக எடுத்துட்டா பொதுவான சூப்பர் ஸ்டார் யாரு? ரஜினி. என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்குமே மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சு பொதுவான சூப்பர் ஸ்டார் யாருன்னா ரஜினிகாந்த் மட்டும்தான். அவர் பொது சொத்து சார், அவர் பொது சொத்து. எல்லார் ஃபங்க்ஷனுக்கும் போவார், யாரை வேணாலும் அரவணைச்சுப்பார் அவரு. நீங்க கல் எரிஞ்சாலும் சரி, ஒரு நல்ல செடியா இருந்தா அது பழம் தான் கொடுக்கும். அது மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ நீங்க என்னதான் பேசுங்க, அவரை வந்து சாடிய கட்சிகளுக்கே போய் அவர் வந்து எல்லாமே நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுதான் அவருடைய குணம். அதனாலதான் இன்னைக்கும் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் இருக்காரு. இந்தியாவில் அவர் அளவுக்கு யார் இப்போ வந்து ரெமினேஷன் வாங்குறாங்க? என்ன அதுதான். ஆமா, ஒரு பேட்டியில ஷாருக் கான் அவர்கள் சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்னு சொல்றப்ப இல்ல இல்ல, ஒன்லி ஒன்லி சூப்பர் ஸ்டார் சிம்பிள் திங், அவ்வளவுதான் அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. சோ ஓகே, இந்த மாதிரி எல்லாரும் அரவணைச்சு போயிட்டு இருந்தாலும் ஆந்திராவில ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி இப்போ ஒரு இந்த ரிசல்ட் மாறி போச்சு. கிட்டத்தட்ட ரோஜா அவர்கள் வந்து தோக்குற நிலையில இருக்காங்க, தோத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் தோத்துட்டாங்க தான், அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. நம்ம யார பேசணும், யார பேசக்கூடாது, அரசியல்ல என்னதான் அரசியல் இருந்தாலும் எந்த அளவுக்கு பக்குவமா பேசணும், அந்த மெச்சூரிட்டியோட பேசணும்ன்றத வந்து இப்ப புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கலாம், என்ன ஆகும், படி வாங்குற அரசியல் தான் அதிகமாகும்.
நீங்க சொல்ற மாதிரி தான் இன்னொரு 10 நாள்ல பாருங்க தலைவர் அங்கேயும் இருப்பாரு. ஏன்னா அங்க வந்து சிஎம் பதவி பிரமாண ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கும் ஆந்திராவில், கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இன்வைட் பண்ணுவாங்க. ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நட்பு அது மாதிரியானது. அதே மாதிரி பவன் கல்யாணுக்கும் சிரஞ்சீவி சார்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பா சாரே இவரையும் இன்வைட் பண்ணுவாங்க, இவரும் போவாரு. அது மிக பிரம்மாண்டமான ஒரு பதவியேற்பு விழாவா இருக்கும். இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சிட்டாரு, அதை தாண்டி வந்து மக்களுக்கு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி மேல என்ன அதிருப்தி வந்து நடந்தது? என்னதான் ஒரு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு ஸ்டேட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை விட முக்கியமானது என்னன்னா கேபிட்டல் சிட்டி, தலைநகரம். இப்போ ஆந்திராவுக்கு தலைநகரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற மக்களே பாதி பேர் சொல்றது இல்லை. உங்களுக்கு எக்ஸாம்ல வச்சு இந்த கொஸ்டின் கேட்டா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பேர் தான் எழுதும். நீங்க யாருக்கு மார்க் போடுவீங்க? ஒருத்தன் கர்னூல் எழுதுவான், ஆமா, ஒருத்தன் விஜயவாடா எழுதுவான், இன்னொருத்தன் வந்து வைசாக் எழுதுவாப்ல. எதுன்றது கவர்மெண்ட்டுக்கே தெரியாத அளவுக்கு தான் இந்த 5 வருஷ கவர்மெண்ட்டும் ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த குழப்பம் இருக்கு. வெளியே வந்து பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு உருப்படியா இருக்காது. நிறைய பிரச்சனை என்னன்னா நேஷனல் ஹைவே கரெக்டா இருக்கும், நீங்க வந்து ஸ்டேட் ஹைவே ஐஎஸ்க்கு வந்துட்டீங்கன்னா கன்றாவே கிடக்கும். இது எல்லாமே ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கு. ஸோ அவருடைய தோல்விக்கு இது மாதிரியான காரணங்கள் நிறைய இருக்கு. அவங்க குடும்பத்தில் இருக்கிற சொந்த தங்கச்சியும் இவரோட தோல்விக்கு ஒரு காரணம். அந்த அம்மாவும் காங்கிரஸோட தலைவியாக மாறுறாங்க, அவங்களும் அந்த தொகுதியிலேருந்தே போட்டி பண்ணுறாங்க, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் எடுத்து வெளியே சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, குடும்பத்திலேயே இவரை நம்பலையே, நம்ம ஏன் இவரை நம்பி இவருக்கு ஓட்டு போடணுன்ற கொஸ்டின் எல்லாருக்குமே மக்களுக்கு வந்து. அதான் ஒரு இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் ஜெகன்மோகன் ரெட்டியோட தோல்விக்கு காரணம். ஏன்னா நம்ம வந்து ஜெகன் ரோடி ஜெயிச்சவனே வந்து இங்க இருக்கிற தமிழ் மக்கள் வந்து எல்லாரும் பேசுறது, ஒரு யங் சிஎம் ஒருத்தர் வந்துட்டாரு, ஆந்திராவில் ஒரு பெரிய புரட்சி நடந்துச்சு, அவர் பயங்கரமா வந்து செய்ய போறாருன்ட்டு இங்க பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் போயிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து இந்த ரிசல்ட் வந்து இங்க எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு. ஆனா இவ்வளவு பயங்கரமா சொன்னவரை தோக்கடிச்சிருக்காங்க, அதுவும் இவ்வளவு கம்மி இதுல வந்து ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காரு, அவங்க அவ்வளவு மெஜாரிட்டியில வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது என்னடா இப்படி இருக்குன்னு வந்து தோண வச்சிருச்சு. இப்பயும் ஆந்திராவில சில மக்களுக்கு அதே தான் சேம் ஃபீலிங் தான், ஜெகன்மோகன் ரெட்டி நல்லவர் பின்ன ஏன் தோத்தாருன்னா இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் எதுன்னா ரோஜா போன்ற சில தலைவர்கள், ரோஜா போன்ற சில தலைவர்கள் எல்லாருமே அவருக்கு ஒரு தீங்கு வர வச்சுட்டாங்க. என்ன ஏன்னா அவர் கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இவங்க கண்ணா பின்னா ரோட்ல ஏதோ ஒன்று பேசுறது, அதை பார்த்து ஐயோ இந்த கட்சியே குட்டிச்சுவர் ஆயிடுச்சே, கண்ட கண்ட காரன் கன்றாவியெல்லாம் பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி மாறிடுச்சு. இந்த அம்மா எங்க பிரஸ் மீட்ல போனாலும் நாவடக்கெல்லாம் இருக்காது, எதை வேணாலும் பேசுவாங்க, யாருமே அவங்களுக்கு வந்து ஒரு சின்னவங்க பெரியவங்கன்ற அந்த வித்தியாசமே கிடையாது, எல்லாருமே சரமேனி பேசுறது தான். ஸோ இது மாதிரி ஆட்கள் அங்கே நிறைய இருக்காங்க, மினிஸ்டரா இருக்காங்க, அதுதான் பெரிய காமெடி. இவங்க எல்லாரையால தான் அவரு வீழ்த்தப்பட்டார். ரொம்ப நன்றிண்ணா, நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க, ஆந்திர அரசியல் பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க. இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ், பாய்.